எனக்கு வயசான அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரும் உடம்பு முடியாதவங்க, அவங்க வீட்டுல இருக்காங்க. நீங்க எல்லாரும் வீட்டுல இருந்தாதான் நாங்களும் எங்க அப்பா அம்மா வீட்டுல போய் பாத்துக்க முடியும். எனக்கு விசிக்கு ப்ராப்ளம் இருக்கு, இருந்தாலும் உங்களுக்காக வந்து வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களெல்லாம் வீட்டுல விட்டுட்டு தான் நான் டியூட்டி பார்க்க வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் வீட்டுல இருந்தீங்கன்னா சீக்கிரமா போயிட்டு நான் என் பிள்ளைங்களை பார்ப்பேன். என்னோட மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க, இருந்தாலும் உங்களுக்காக நாங்க வீதியிலே பணிபுரிகிறோம். எங்களுக்காக நீங்க வீட்டிலே இருங்கள், விலகி இருங்கள். எனக்கு திருமணமாகி ஒரு மாதம் ஆகுது. நீங்க வீட்டுல பாதுகாப்பா இருந்தீங்கன்னா தான் என்னுடைய மனைவி தனியா இருக்கிறவங்கள நான் போய் பார்த்துக்க முடியும். நீங்க வீட்டில் இருக்கு, நீங்க சேஃப்டியா வீட்டில் இருந்தா தான் நான் என் குழந்தைகள் பார்க்க முடியும். இவ்வளவு வெயிலையும் நாங்கள் டியூட்டி பார்க்குறோம், நீங்க எல்லாம் வந்து வீட்டில இருந்து ஒற்றுல போய் கூப்பிட்டா தான் நாங்க வீட்டுக்கு போக முடியும். நீங்க வீட்டில் இருந்தா தான் நாங்க போய் எங்க குடும்பத்தோட என் குழந்தைகளையும் பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தனித்திருங்கள், விழித்திருங்கள், வீட்டில் இருங்கள். எல்லாரும் வீட்டில இருங்க, அப்பதான் எங்க அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வருவாரு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். காவலர்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களும் சேஃபாக இருக்கணும், அவங்க குடும்பமும் சேஃபாக இருக்கணும். இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வீட்டில் இருந்தால் தான் இந்த மாஸ்க் அவுக்க முடியும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.